ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி இருமல் வந்து பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரெண்டு அல்லது மூணே நாளில் வந்து இந்த ஈஸியாக சளி வந்து கம்மியாயிடும் இது வந்து நிறைய பெண்களுக்கு வறட்டு இருமல் மாதிரி கூட இருக்கும் இல்லை லைட்டான சளி அவங்களுக்கு அந்த லைட்டாக மூக்கு ஒழுகிறது லைட்டான சளி இருந்தால் கூட ஒரு தடையோ இல்லை ரெண்டு தடையோ இந்த கஷாயம் வச்சு குடிச்சிட்டா போதும் உங்களுக்கு வந்து ஒரே நாள்லேயோ இல்லை குறைஞ்சது மூணு நாளில் வந்து ஈஸியாக சரியாயிடும் இதுக்காக நம்ம டாக்டையோ இல்லை வேறு ஏதாவது டாக்டர் கொடுக்குற மெடிசினையும் நம்ம சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது இந்த கஷாயம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணலாட்டி subscribe பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம் ஒன் பார்த்தோம்னா மல்லி எடுத்துக்கணும் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா துளசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மூணாவதாக பார்த்தோம்னா நான் இஞ்சி வந்து தோலை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் பார்த்தோன்னா மிளகு மிளகு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் வந்து வெள்ளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி நம்ம கசாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதித்தாலும் சரி இல்லை கொதிக்கலனாலும் சரி நம்ம கொதித்த பிறகு நம்ம போட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லை லைட்டாக சூடானா கூட நம்மளுக்கு போதுமானது நான் வந்து தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க போகுது நான் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாருங்கள் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா நம்ம வந்து மிளகு வந்து ஆட் பண்ணலாம் மிளகு வந்து நல்லா நான் தட்டி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் முழு மிளகா போட்டினா அது வந்து நல்லா அதோடய எஃபெக்ட் வந்து இருக்காது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா இஞ்சி இஞ்சியவும் நல்லா நான் தட்டி நல்லா மசித்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களால் தட்ட முடியலாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து துளசி துளசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் நம்ம இப்போ போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க விடுறோமோ அந்தளவு வந்து அது அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வெள்ளம் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால ஆட் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக பனங்கற்கண்டு தான் நம்ம போடணும் இல்லை உங்களுக்கு பனங்கற்கண்டும் இல்லாட்டி கருப்பட்டி போடலாம் கருப்பட்டி ரொம்பவே நல்லது அதுவும் பிரகனன்சி டைமில் கருப்பட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட எலும்புகள் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் நான் பாருங்கள் நல்ல வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளமும் சேர்ந்து கரையணும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃப்ளே இஞ்சி மல் மல்லி துளசி இதோட இது எல்லாமே நல்லா இருக்கும் அதோடய கலரும் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் லைட்டான எல்லோ கலர் மாதிரி இருக்கும் நான் ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணினேன் பார்த்தீங்களா அரை கிளாஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த இதை நல்லா ஆற வச்சு நம்ம குடிக்கணும் இது வந்து எந்த நேரத்தில் குடிக்கணும் எப்போ குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் ஃபில்ட்ரு வந்து நான் பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சில்வர்லேயோ சில்வரில் வச்சுருந்தா இன்னுமே ரொம்பவே நல்லது நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கிறதுனால நான் இதில் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்திங்களா அரை கிளாஸ் தான் இருக்குது இதை வந்து நல்லா ஆற்றிக்கோங்க மேக்ஸிமம் வந்து பனங்கற்கண்டு நீங்கள் போட்டாலும் இப்போ கூட நம்ம பனங்கற்கண்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளம் போடணுனால கொஞ்சம் கரையணும்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுவிட்டேன் நல்லா வெது வெதுன்னு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப உங்களுக்கு இருமல் இருந்ததுனா காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை மதியம் ஒரு தட கூட நம்ம குடிக்கலாம் மூணு வேலையும் கூட நம்ம குடிக்கலாம் ரொம்ப அதிகமான இருமல் இருந்ததுன்னா எனக்கு இல்லை கம்மியான இருமல் தான் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது குடிங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டு தூங்கும்போது குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு வந்து வறட்டில் இருமல் மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து காலையில் நைட்டு இந்த ரெண்டு வேலை மாதிரி குடிங்க மேக்ஸிமம் வந்து காலையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து பதினோரு மணி கூட நம்ம குடிக்கலாம் இல்லை நம்ம டீ காஃபிக்கு பதில் இந்த இதை குடித்தா கூட உடனே வந்து சளி நம்ம நெஞ்சில் இருந்தால் கூட டக்குன்னு இறங்கிடும் கர்ப்ப காலத்துல இது ரொம்பவே நல்லது துளசியும் அதோட இஞ்சியும் அதோட ஃப்ளேவரே ஃபஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சா கூட போதும் டக்குன்னு சளி எல்லாமே இறங்கிடும் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இப்போ டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஏதாவது டேப்லெட்ஸ் நம்மளுக்கு சளிக்குன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க அது போடுறது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்ம இதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டால் போதும் நம்மளுக்கு சளியே கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது அதுவும் கர்ப்ப காலத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க